11th max, எடுத்துக்காட்டு 3.22 பாருங்க. சைன் 22 டிகிரியின் மதிப்பை காண்க. ஓகேவா, நமக்கு வேல்யூ கொடுத்ததுல என்ன டேன் ஃபார்முலா, சைன் ஃபார்முலா, அந்த டேபிள் ட்ரைகனோமெட்ரி முக்கோணவியல் டேபிளில் கூட என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த வேல்யூவில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஆனால் நமக்கு 22 டிகிரி, அதாவது 45 டிகிரியில் பாதி. ஓகேவா, இந்த மாதிரி வகுத்தலில் 2 வருது பாருங்கள். இது மாதிரி வர ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அதாவது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகேவா, இது உங்கள் புக்லேயே இருக்குது. ஓகேவா, இந்த தீட்டா பை 2 அதுதான் 22/2. ஓகேவா, சாரி 45/2 யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் 45ல் 2னா 22 வரும். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆல்டர் பண்ணோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, தீட்டா பை 2. ஓகேவா, அப்படின்னா இந்த 1 அப்படியே எழுதுங்க. இந்த -2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 சமக்குறிக்கு அந்த போனால் +2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2வா. இந்த காஸ் தீட்டா லெஃப்ட் சைடு இருக்கிறது சமக்குறிக்கு அந்த போனால் மைனஸ் காஸ் தீட்டா ஆகுமா. ஓகேவா, இப்போ இந்த 2 வந்து பெருக்கல் இருக்குது. இந்த 2 வந்து அந்த சைடு சமக்குறிக்கு அந்த அனுப்புனீங்க அப்படின்னா வகுத்தலில் வரும். ஓகேவா, வகுத்தலில் எப்படி வரும், 1 - காஸ்தீட்டா வகுத்தல் 2. ஓகேவா, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வேல்யூ சைன் 22.5 டிகிரி. இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, அதனால் லெஃப்ட் சைடும் ரூட் எடுங்க, ரைட் சைடும் ரூட் எடுங்க. இங்கே ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் தீட்டா பை 2வோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவுடைய இதில் ரூட் 1 - காஸ்தீட்டா பை 2. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இந்த ரூட் வந்து இந்த வகுத்தலில் இருக்கிற ரெண்டுக்கும் பொருந்தும், ரெண்டுக்கும் சேர்த்து தான் ரூட் போட்டிருக்கோம். இப்போ சைன் தீட்டா பை 2, ஓகேவா, நமக்கு 22.5 வேணும். அப்போ 45ல் 2, 45 - 2னா நமக்கு 22.5. ஓகேவா, அப்போ சைன் தீட்டா பை 2 அந்த வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ சைன் தீட்டாவுக்கு பதிலாக 45/2, அதாவது நம்ம கான்செப்ட் என்னென்னா தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரின்னு அப்ளை பண்ணுறோம். 45 ஆல்ரெடி இந்த வகுத்தல் 2 இருக்குது, வகுத்தல் 2 கொடுத்தோம்னா 45ல் 2 வகுத்தோம்னா 22 வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்மேட் ஃபுல்லாகவே தீட்டாவுக்கு பதிலாக 45 கொடுங்க. 1 - காஸ் 45 டிகிரி / 2. ஓகேவா, காஸ் 45 டிகிரியோட வேல்யூ அதாவது காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. அப்போ √1 - காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 / 2. ஓகேவா, இது வந்து குறுக்கு பெருக்கல் வடிவத்தில் இருக்குது. 1 - 1/√2, இது ரெண்டையும் பெருக்குமா, 1√2 √2 - 1. இப்போ வகுத்தல் போட்டு ரெண்டுக்கு சேர்த்து அந்த வகுத்தல் √2 எழுதுவோம். ஓகேவா, √2 - 1/√2 / 2. இப்போ வகுத்தலுக்கு மேலே அந்த √2 இருக்குது. ஓகேவா, வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் இருந்தால் அது கீழே வந்துடுமா, √2 - 1/√2 / 2. ஓகேவா, நமக்கு இந்த √2 கேன்சல் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா √2 பெருக்கிறேன். ஏன்னா √2 பெருக்கிறனா தான் √2 √2 பெருக்குனா √2 ஸ்கொயர் வரும், ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகும். இப்போ மேலையும் கீழேயும் √2 பெருக்கிறேன், இந்த பெருக்கல் √2. அதேமாதிரி வகுத்தல் எங்கேயும் பெருக்கல் √2. ஓகேவா, இது எப்படி பெருக்கணும் அப்படின்னா இந்த √2 வந்து இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும்,
ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால ரெண்டு நம்பரோடையுமே பெருக்கணும் இந்த ரூட் ரெண்டை. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேல்யூனா ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கணும். நமக்கு என்ன வேல்யூ வரும்? ரூட் ரெண்டு ஸ்கொயர் வரும். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டுன்னு வரும். ஃபஸ்ட்டு வேல்யூ ரெண்டு. அடுத்தது இந்த ரூட் ரெண்டையும் இந்த மைனஸ் ஒன்றையும் பெருக்கிறேன். மைனஸ் ஓர் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு வகுத்தல். இங்கே என்ன வேல்யூனா அதேமாரி இந்த இதை வந்து மூணுமே பெருக்கிறது தான். மூணுமே பெருக்கல் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் தான் ரெண்டு இதோடையும் பெருக்கணும். மேலே பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கும், அதனால் நம்ம ரெண்டு நம்பரையும் பெருக்கிருப்போம். இங்கே மூணுமே பெருக்கல் தான், இதுவும் இதுவும் இது மூணுமே பெருக்கலில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? வெறும் ரெண்டு வரும். ஓகேவா? இங்கே ஒரு ரெண்டு இருக்குது. ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும்னா அதாவது ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு பெருக்கல் ரெண்டு. ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினா ரெண்டு, அதோட ஒரு ரெண்டாக பெருக்கினா நாலு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பிரித்து எழுதிங்க ரூட்டை, மேலேயும் கீழேயும் ரூட்டை பிரித்து எழுதிங்க. ஓகேவா? இப்போ மேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ரூட் ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ ரூட் ரெண்டு, இது ரூட்டுக்குள்ளே ரூட் ரெண்டு. ஓகேவா? வகுத்தால் நாலுக்கு ரூட் எடுத்தோம்னா ரெண்டு.